ஹாய் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை சம்மந்தப்பட்ட ஒரு தகவல் தான் குடும்ப அட்டையை வழங்குவதில் மாற்றம் இனி தகுதி உடையவர்களுக்கு மட்டுமே அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ இது குடும்ப அட்டை அப்ளை பண்ணி வாங்குறவங்களுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அந்த கேட்டகரி வைஸாக பிரிப்பாங்க இல்லையா என்பிஹெச்ஹெச் பிஹெச்கெஹ் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் தகுதியே இல்லாதவங்க தகுதியான வந்து கேட்டகிரியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டகிரிஸ் வந்து மாறி இருக்குது ஸோ அதெல்லாம் என்னமோ மறு ஆய்வு பண்ணி அந்த கேட்டகிரியை வந்து மாற்ற போகிறாங்களாம் ஸோ அதுக்கான அப்டேட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மேலும் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வட்டைகள் வழங்குவதில் மாற்றம் இனி தகுதி உடையவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடும்ப அட்டைகள் குளறுபடி குறித்து சட்டசபையில் அமைச்சர் சக்கனபாணி முக்கிய தகவல் என்ன அப்படி தகவல் அப்படின்னு பார்க்கலாம் தமிழக சட்டப்பேரவையில் கூட்டுறவுத்துறை மற்றும் உணவுத்துறை மானிய கோரிக்கை விவாதித்ததின் போது காங்கிரஸ் உறுப்பினர் ராஜேஷ்குமார் குடும்ப அட்டைகள் பொருட்களின் தரம் பற்றி பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார் அப்போது அவர் பொது விநியோக திட்டத்தின் கீழ் ஐந்து வகையான குடும்ப அட்டைகள் வழங்கப்படுகின்றன இதில் என்பி எனப்படும் முன்னுரிமை இல்லாத குடும்ப அட்டைகளை வசதி இல்லாதவர்களுக்கும் முன்னுரிமை கொண்ட குடும்ப அட்டைகளை வசதி படைத்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது இதனால் வறுமையில் உள்ள மக்களும் பயனடையாமல் போய்விடுகின்றனர் இதனை உடனே மறு ஆய்வு செய்து உரிய பயனாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கான குடும்ப அட்டைகளை மாற்றித்தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார் இதற்கு பதிலாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தமிழகத்தில் மொத்தம் ரெண்டு புள்ளி பதிமூணு லட்சத்து எண்பதாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு குடும்ப அட்டைகள் இருக்கின்றன அவற்றில் ஹெச்எஸ் என்பிஹெச்ஹெச் என மொத்தம் ஒரு கோடி எண்பத்தாறு லட்சத்து எட்டாயிரத்தி ஐம்பத்தொம்போது குடும்ப அட்டைகள் வறுமையிலும் வறுமை ஏஏஒய் ஒய் பதினெட்டு லட்சத்து அறுபத்தி மூணாயிரத்தி எழுபத்தி ஏழு குடும்ப அட்டைகளும் அன்னபூர்ணா பிடிஎஸ் எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று குடும்ப அட்டைகளும் முதியோர் ஓஏபி குடும்ப அட்டைகள் நாலு லட்சத்து ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு குடும்ப அட்டைகள் மற்றும் காவலர் குடும்ப அட்டைகள் என் பி ஐம்பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி தொ எழுபத்தி ஒன்று குடும்ப அட்டைகளும் உள்ளன என் பி குடும்ப அட்டைதாரர்களின் வசதி படைத்தவர்களும் வறுமையில் இருப்பவர்களும் உள்ளனர் இது குறித்து ஏற்கனவே முதலமைச்சர் ஆலோசனை நடத்தியுள்ளார் விரைவில் இந்த பிரச்சினை தொடர்பாக மறு ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் மேலும் மக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக தரமான அரிசியை வழங்கும் பொருட்டு அரிசி ஆலைகளில் ஆகஸ்ட் முப்பத்தொன்றுக்குள் தரம் பிரிக்கும் இயந்திரத்தை நிறுவ உத்தரவிடப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார் இந்த நியூஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு புதிய அப்டேட்டில் பார்க்கலாம் பாய்